Hi friends, welcome to the Naudiyam channel. Friends, in this video, padivil, panam ungalai nokki vandu konde irukka. Panathai birovil vaikkumbodhu indha oru vaarthai mattum payanpaduthi paarungal. Ini pana thattupadu enbadhe ungalukku irukkadhu. Panam indha vaarthai ketkada idamey illai endru sollalam. Panam nam vaazhkaiyil athanai indrimeyada oru vishayamaga maari vittathu. Vaazhkaikku panam irundhal podum endra nilai maari panam irundhal than vaazhkaiye endra nilamai இப்போது வந்துவிட்டது. இவ்வளவு முக்கியமான இந்த பணத்தை நாம் எப்படி நம் வசமாக்குவது என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். பணத்தை நம் வசமாக்க வேண்டுமென்றால் நாம் எதுவும் செய்யாமல் இருந்து கொண்டு பணம் ஆனது நம்மை தேடி வர வேண்டும் என்பது அல்ல. நாம் உழைத்து சம்பாதிக்கும் பணம் நம் கையில் தங்கி அது பல மடங்கு பெருக வேண்டும் என்பதே. இப்படி நாம் வாழ்க்கையில் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைய ஒரு சில விஷயங்களை பின்பற்றினால் அது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது என்னவென்று பார்க்கலாம். பணத்தை நாம் கையாள சில வழிமுறைகள் உள்ளது. அதன்படி கையாளும் போது பணமானது நம்மிடம் தங்கி பல மடங்கு பெருகும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு நீங்கள் கொஞ்சம் பணத்தை தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் பணத்தை நாம் செலவு செய்யக்கூடாது. இதற்கு 200 ரூபாயை 10 ரூபாய் நோட்டுகளாக மாற்றி வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பணத்தை செலவு செய்யக்கூடாது. எனவே அதிக பணத்தை நம்மால் எடுத்து வைக்க முடியாது அல்லவா? இந்த 200 ரூபாயை நாம் தினமும் எடுத்து எண்ண வேண்டும். அதாவது பணத்தை எண்ணும் போது நாம் சொல்ல வேண்டிய அந்த முக்கியமான வார்த்தை கவுண்ட். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். நீங்கள் 200 ரூபாயை கையில் எடுத்து 10, 20, 30 என்று எண்ண தேவையில்லை. ஆனால் நோட்டை எண்ணும் போது கவுண்ட் என்ற வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வார்த்தை சொல்லி பணத்தை எண்ணிய பிறகு பீரோவில் வைத்து விடுங்கள். மறுபடியும் அடுத்த நாள் எடுத்து எண்ணுங்கள். இதே போல தினமும் செய்யும் போது பணமானது நம்மை தேடி வரும் யோகம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம், 200 ரூபாயில் 200 ரூபாயாக எடுத்தால் 2 நோட்டுகள் மட்டுமே இருக்கும். 10 ரூபாய் நோட்டாக மாற்றும் போது 20 நோட்டுகள், அதாவது கை நிறைய பணம் இருப்பது போல் தோன்றும். இதை தினமும் எடுத்து எண்ணும் போதும் வைக்கும் போதும் நம் மனதுக்குள்ளே நம்மிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது என்ற எண்ணம் வரும். இந்த எண்ணத்தினால் மேலும் மேலும் நம்மிடம் பணம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அத்துடன் இந்த கவுண்ட் என்ற வார்த்தைக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி உங்கள் கையில் இருக்கும் பணத்தை யாருக்காவது கடனாகவோ அல்லது எதையாவது வாங்க கொடுக்கும் பொழுது பணத்தை மடிப்பின் திறந்த பகுதி உங்கள் பக்கமும் மூடிய பகுதி வாங்குபவரின் பக்கமும் இருக்கும்படி கொடுங்கள். இப்படி செய்வதன் மூலம் உங்கள் கையிலிருந்து செல்லும் பணம் மறுபடியும் பெருகி உங்களுக்கு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பணத்தை உழைத்துத்தான் பெற வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் உழைத்து பெற்ற பணம் அதிகரிக்க இது போல சின்ன சின்ன பரிகாரங்களை செய்வதால் நடக்கும் என்றால் நாம் அதை செய்து தான் பார்ப்போம். இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.